நீங்கள் இணைந்திருப்பது பக்தரின் மாரடைப்பை போக்கிய மகாபெரிவா பாதமன் மகாபெரிவா துங்கபத்ரால மூழ்கி ஸ்நானம் பண்ணினப்போ ஊத்தின்னு குளிச்சார் இல்லையா ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சதும் அப்படியே ஆற்று மணல்ல நடந்து முகாமருந்த ஸ்நானத்துக்கு புறப்பட்டார் இந்த சமயத்துல ஜலத்தை எடுத்துட்டு வந்து தந்தாரே அந்த பக்தர் மகாபெரிவலோட திருப்பாதம் பதிஞ்சிருந்த தடத்தை பார்த்தார் அந்த பக்தருக்கு ஏதோ பொறுத்தட்டாப்பில் இருந்தது பரமாச்சாரியா இது தனக்காகவே தந்திருக்கிற பிரத்யேகமான பிரசாதம்னு அவருக்கு தோணித்து உடனே ஆச்சாரியா பாதம் பதிஞ்சிருந்த மண்ணை அப்படியே சேகரிச்சு எடுத்து தங்கிட்டே இருந்த பட்டு துணி ஒன்றில் வச்சு முடிஞ்சு கட்டி எடுத்துண்டார் அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் பத்திரமா வச்சார் தினமும் சுவாமிக்கு பூஜை ஆராத்தி பண்ணுறச்ச அந்த திருவடி துளிக்கும் காட்டுவார் மனசார மகாபரிவாழை வேண்டிப்பார் பரமாச்சாரிய அனுகிரகத்தால் வாழ்க்கை எந்த சிரமும் இல்லாம ஓடிண்டே இருந்தது இந்த சமயத்தில் ஒரு நாள் அவருக்கு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வந்தது அது அவரோட நண்பர் ஒருத்தர் கடுமையான ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டு மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்ன்ற தகவல் குஜராத்தியான அந்த நண்பர் தன்னோட குலதெய்வமாக பெரியவாழை கும்பிடக்கூடியவர் மகா பெரியவாளோட ஆனப்படி ஹிந்து தர்ம சாஸ்திரத்தை சமஸ்கிருதத்திலேருந்து குஜராத்தியில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தவர் அவருக்கு தான் இப்படி ஒரு சோதனை வந்திருந்தது உடனே நண்பரை பார்க்க புறப்பட்டார் பரமச்சாரியளோட பாத தூழிய கூடவே எடுத்துட்டு போவோம் எதுக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு தோணுனதால எடுத்துட்டு புறப்பட்டார் நண்பரை பார்க்க மருத்துவமனைக்கு போனார் இவர் அங்க அவர் ரொம்ப நில குளிஞ்சு மனசு ஒடிஞ்சி படுத்துட்டு இருந்தார் மூன்றாவது முறையா ரொம்ப சிவியரா மாரடைப்பு போந்திருக்கிறதால டாக்டர்கள் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்கிறதாவும் அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் பழைக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டார் எல்லாத்தையும் இருந்தவருக்கு இப்போவும் ஒரு எண்ணம் தோணித்து நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் பெரிவா பார்த்துப்பா உங்களுக்காக அருமையான மருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறத விட பரமாச்சாரியா என் மூலமாக அனுப்பி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் சொன்னவர் மகாபெரிவரோட பாது துளியை எடுத்து ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கர்ன்னு சொல்லிட்டு நண்பரோட மார்பில் தடவி விட்டார் வலி குறையாட்டாலும் மனசில் ஏதோ பாரம் குறைஞ்ச உணர்வில் அப்படியே தூங்கி போனார் குஜராத்திக்காரர் மறுநாள் காத்தால் ஆப்ரேஷனுக்கு முன்னால் செய்யக்கூடிய வழக்கமான பரிசோதனைகளை செய்ய ஆரம்பித்த மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவசரவசரமாக ரிப்போர்ட்களை எடுத்துகிட்டு போய் பெரிய டாக்டர்கிட்ட காட்டினார் அவளுக்கு என்ன எது எப்படி இது நடந்ததுன்னே புரியலை ஏன்னா எல்லா ரிசல்ட்டும் அவர் பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக இருக்கிறதாவும் அவருடைய இதையும் ரொம்ப சீராகிங்கிறதாவும் காட்டித்து என்ன இது ஆச்சரியம் நீங்கள் அட்மிட் ஆனப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தீங்க இப்போ எல்லாமே நார்மல் தான் ரிசல்ட் வருதே எங்களுக்கு தெரியாமல் வெளியிலேருந்து வேறு ஆயுர்வேதா அது இதுன்னு ஏதாவது மருந்து வாங்கி எடுத்துக்கிட்டிங்களா மருத்துவர்கள் அவர்கிட்ட கேட்க கேட்க அவருக்கு ஒரு விஷயம் முழுசா புரிய மகா மகாபெரிவ மேல தான் வச்சிருந்த நம்பிக்கை அதோட நண்பர் எடுத்துட்டு வந்து தாம் மார்புல தடவுன மகா பெரியவாளோட பாது துளியோட மகிமை எல்லாமே சேர்ந்து தன்னை குணப்படுத்திட்டு என்பதை அவர் புரிஞ்சின்ற காரணத்தால அவரோட இருந்து நீர் பெருகி ஆரம்பிச்சது விஷயத்த விஷயத்தை டாக்டர்கள்கிட்ட சொன்னார் அப்படியே காஞ்சிபுரம் இருக்க திசையில திரும்பி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார் தன்னை மீறி உரத்த குரல்ல ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்னு அவர் சொல்ல தொடங்க அதை தடுக்காம டாக்டர்கள் சேர்ந்து சொல்ல தொடங்கினார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி